Hello friends, welcome to Sriju Cooking Channel. In the recipe, we will see you in the next channel. If you subscribe to the channel, subscribe to the channel. Click the bell button, click the video, like, share, comment. In the room, we will see you in the next recipe. We will see you in the next video. பஜ்ஜி எப்படி செய்யலாங்கறத வீடியோல பார்க்க போறோம் பாருங்க தம்பி பூசணி பூ அது முடிச்சானுவாங்க நீ அவ பார்த்தீங்களா பேசிட்ட மாதிரி ஒருத்தர் கூட வரலங்கற பாருங்க பூசணி பூ இதுதான் அங்க எங்க ஊருக்கு வந்திருக்கோம் அங்கதான் இந்த பூசணிப்பூ பறிச்சிட்டு இருக்கோம் கொடி பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குதுன்னு இங்க கொஞ்சம் இருக்கு அம்ம பறிச்சிட்டியா இது வேண்டாம் மோய் பூ பொரி என்னது வேண்டாம் பூச்சி இதெல்லாம் இருக்கு போதுமில்ல இந்த இருங்க இன்னும் ஒரு ரெண்டு பூ கொடி மேச்சில கொடி மடங்கி ஓ பூச்சி இருக்கு ஆ இந்த அவ்வளவுதான் ஏமா ம் சரிமா ம் நான் பாப்பா காலையில வந்தேன் நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு நீங்க ஆட் அவுட் போறீங்களா இல்ல இல்ல இந்த வீட் வந்து கொட்டாய் போட்டா அது இது பஜ்ஜி போடுறதுக்கு பூ எல்லாம் பொரிச்சாச்சுங்க நான் இதுல எப்படி பஜ்ஜி செய்யறதுங்கறத உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பூசணிப்பூ நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ முழு பூசணிப்பூவும் அப்படியே நம்ம போடலாம் ரொம்ப பெரிய பூவா இருந்துச்சுன்னா ரெண்டா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இப்போ இந்த பூசணிப்பூவை நான் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம பஜ்ஜி மாவு எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூசணி பூவை இந்த மாவுல இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பூசணிப்பூ கிடைச்சதுன்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பூசணிப்பூ உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பெண்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப நல்லது இது ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா ஆயில் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததும் அதே போலதான் அவ்வளோதாங்க நம்மளுடைய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்